ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். ஜோமமா சமையல். நாம் இன்றைக்கி ஜோமமா சமையலில் என்ன சமைக்க போகிறோன்னு பார்த்தா சாம்பார் சாதம் தாங்க பண்ண போகிறோம். சாம்பார் சாதத்துக்கு தேவையான அரிசி பருப்பு ரெண்டும் ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு உலக்கு அரிசி, ஒரு உலக்கு அரிசி, அரை உலக்கு பருப்பு. ஒரு பங்கு அரிசினா அரை பங்கு பருப்பு போடணும் சாம்பார் சாதத்துக்கு. ஒரு உலக்கு அரிசி, அரை பங்கு பருப்பு போட்டு நான் கழுவி ஊற வச்சு குக்கரில் வச்சுருக்கிறேன். இப்போ சாம்பார் சாதத்துக்கு தேவையான காய்கறி என்னென்ன போட்டு வேக வைக்க போகிறோம் முதல்லன்னு பார்த்தா, தக்காளி ஒரு மூணு தக்காளி, ஒரு 20-25 சாம்பார் வெங்காயம், ஒரு முழு பூண்டு உரித்து வச்சுருக்கேன், ஒரு 4 பச்சை மிளகாய் வெட்டி வச்சுருக்கேன். இதுவும் மஞ்சத்தூளும் போட்டு நம்ம முதல்ல வேக வச்சிடலாம். அப்புறமா நம்ம கடைசியாக நம்ம சாம்பாரில் வந்து காய்கறிலாம் சேர்த்துக்கலாம் சாம்பார் சாதத்தில். வாங்க, இப்போ நம்ம எல்லாம் போட்டாச்சு, தக்காளி வெங்காயம்லாம் சேர்த்தாச்சு. வேக வைக்கிறதுக்கு தேவையான தண்ணியும் நம்ம சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் சேர்த்துட்டேன். இப்போ வந்து பருப்பு பொங்கி வராமல், வெளியில் வராமல் இருக்கிறது கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் போட்டுறேன், ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். இப்போ நம்ம குக்கரை மூடி விசில் போட்டுடலாம். ஒரு 5 விசில் வரட்டும். இப்போ நம்ம விசில் போட்டுடலாம். வாங்க, நம்ம வந்து குக்கரில் வந்து பருப்பு, தக்காளி வெங்காயம், சாம்பார் வெங்காயம், மஞ்சத்தூள், அரிசி எல்லாம் போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துட்டோம். இப்போ ஒரு சட்டிக்கு மாற்றிட்டோம். அதை சட்டிக்கு மாற்றிட்டு அதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கணும். ஏன்னா நம்ம இப்போ காய்கறிலாம் நம்ம போட்டு இப்போ வேக வைக்கும் போது அதுக்கு தண்ணி தேவைப்படும். அதுக்கு தேவையான தண்ணி சேர்த்து நம்ம நல்லா கிளறிட்டு அடுப்பில் வச்சு கொதிக்க விடலாம். விட்டதுக்கப்புறம் நம்ம சாம்பார் வெங்காயம், முருங்கைக்காய், பீன்ஸு, கேரட்டு இதெல்லாம் நம்ம போட்டுக்கலாம். வாங்க, இப்போ நம்ம குக்கர்லேருந்து நம்ம சட்டிக்கு வந்து வேக வச்சதை வந்து மாற்றியாச்சு. இப்போ மாற்றிட்டு நம்ம ஒரு கப்பு தண்ணி ஊற்றிருக்கு. தண்ணி ஊற்றிட்டு வந்து சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். சாம்பார் சாதத்துக்கு தேவையான சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன். கேரட்டு, பீன்ஸு, முருங்கைக்காய் சேர்த்துக்கிறேன். வேறு எந்த காயும் போடல, இன்னும் ஒரு 3 காய் மட்டும்தான். முருங்கைக்காவும் கேரட்டும் பீன்ஸும் போட்டிருக்கேன் சாம்பார் சாதத்துக்கு. போதும், இதுக்கு மேலே நமக்கு எந்த காய்கறியும் சேர்க்க வேணாம். சாம்பார் சாதம் இப்போ நல்லா வேகட்டும். காய்கறியோடு நல்லா வேகட்டும். நல்லா வெந்து, காய்கறி நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து தாளிக்கணும். காரத்துக்கு தேவையான சாம்பார் மசாலா நம்ம போட்டாச்சு. சாம்பார் பொடி நம்ம வீட்டில் இருந்தாலும் சரி, நீங்கள் கடையிலேருந்து வாங்கி போட்டுக்கிட்டாலும் சரி, சாம்பார் பொடினு கேட்டால் கடையில் கொடுப்பாங்க. நம்ம வீட்லேயும் அரைச்சி வச்சுருப்போம் சாம்பார் பொடி. அதை யூஸ் பண்ணாலும் சரி, நம்ம தாளிக்கும் போது தான் நம்ம பெருங்காயம், காஞ்சி மிளகாய், கருவேப்பிலெல்லாம் நம்ம போட்டு தாளிப்போம். இப்போ நல்லா வேகட்டும். சாம்பார் சாதம் ரெடி ஆகிடுச்சு. நல்லா கொத்தமல்லி தூவியாச்சு. இப்போ தாளிப்புக்காக பாருங்கள், அடுப்பில் சட்டி வச்சுருக்கு. கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். பாருங்கள், அடுப்பில் சட்டி வச்சுருக்கு. கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும் சாம்பார் சாதத்தில் வெங்காயம் போட்டு தாளிக்கும் போது. காஞ்ச மிளகாய், முழு காஞ்ச மிளகாய் ஒரு 5 சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பெருங்காயம் சேர்த்துக்கலாம். சாம்பார் சாதத்துக்கு தேவையான பெருங்காயம் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட நெய் இருந்தால் நெய் கூட ஊற்றிக்கோ, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார் சாதத்தில் நெய் போட்டு சாப்பிடும்போது. நான் நெய் போடலை. நெய் போட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக, ரொம்ப வாசனையாக, ரொம்ப நல்லாயிருக்கும் சாம்பார் சாதம். அதனால் நீங்கள் உங்ககிட்ட நெய் இருந்தால் நீங்கள் நெய் சேர்த்துக்குங்க. சாம்பார் சாதத்துக்கு தேவையான தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சாம்பார் சாதத்தில் தாளிப்பை சேர்த்துக்கலாம். சாம்பார் சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் ஒரு வாட்டி சாம்பார் சாதம் செஞ்சு பாருங்கள். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த டேஸ்ட்டு. கம்பல்சரி நெய் இருந்தால் நெய் சேர்த்துங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. வாசனையும் வாசமும் மனமும் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், சூப்பரான சுவையான சாம்பார் சாதம் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிக்கணும்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். உருளை பாருங்கள், சாம்பார் சாதத்துக்கு மோர் மிளகாய், ஊறுகாய், உருளைக்கிழங்கு வறுவல் வறுத்து வச்சுருக்கோம். சூப்பராக இருக்கும் அதுக்கு சைட் டிஷ். இந்த மாதிரி சாப்பிட்டா நீங்களும் இது போல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஜோமம்மா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.